ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் மேக்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான ராகி களி. அரை கப் நொய்யரிசி எடுத்துக்கணும். ஒரு கப் ராகி மாவு. ஒரு பாத்திரத்துல தண்ணி வெச்சி தண்ணியை மூடி கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்ச உடனே எடுத்து வச்ச அரை கப் அரிசியை அதல கழுவி போட்டுக்கணும். உப்பு சிறிதளவு. அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு துடுப்பு வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் ராகி மாவை அதல போட்டுக்கலாம். அத மூடி 1/2 hour வேக விடணும். நம்ம அத கிளறி விட கூடாது. அப்படியே மூடி வேக விடணும். அதை இறக்கி துடுப்பால அதை நல்லா கிண்டி விடணும். கை விடாம நல்லா கிளறணும். பாருங்க, இது மாதிரி நல்லா கிளறி விடணும். கலியதை அள்ளி போட்டு இந்த மாதிரி நல்லா ஆட்டி விட்டனா களி நமக்கு ரெடி ஆயிடும். பாருங்க, சூப்பரா வந்திருச்சு. இப்போ களிக்கு நம்ம சூப்பரான கலக்கா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி கப் வச்சி அதல தேங்காய், காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, புளி, அப்புறம் வறுத்து வச்ச கலக்காய் இத போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு. பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சு அதுல எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதுல கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டத்தையும் ஆட் பண்ணி அத நம்ம கலக்காய் சட்னில சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பரான கலக்காய் சட்னி ரெடி. கலக்காய் சட்னி ஊத்தியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.